முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை விமர்சித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர்களின் பணத்தை வெளிநாட்டில் முதலீடு செய்யவே இந்த பயணம் உதவும் என்று கூறியுள்ளார். ரஜினியின் இடத்தை நடிகர் விஜய் பிடிப்பார் என்றும் சீமான் அனுமானம் தெரிவித்துள்ளார். இப்ப ஒரு அதிகபட்சமா ரஜினிக்கு அந்த எத்தனை படம் நடிப்பார் பேர் எத்தனை படம் நடிப்பார் உங்களுக்கு நடிக்க போறாரு, அடுத்து சஞ்சீவுக்கு நடிக்க போறாரு, இது லைட்டாக நடிச்சிருக்காரு, இன்னொரு நாலு படம், அதுக்கப்புறம் யார் முதன்மை இடத்துல யார் இருப்பார்? விஜய் தானே இருப்பாரு, ரெண்டு பேருக்கு தான் போட்டி நடந்துகிட்டு இருக்கு, அவர் போனவரை இவர் தான் இருப்பாரு. அப்ப அதனால தான் சொல்றது, விஜய் போன்று அசாத்திய திறமை உள்ளவர் சிம்பு என்று கூறியுள்ள சீமான் குறைகளை சரி செய்து அவரை உசுப்ப வேண்டிய தேவை இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் வந்து தம்பி விஜய் போல ஒரு அசாத்திய திறமை உள்ளவர் கலைஞர், பாடுவார், ஆடுவார், நடிப்பார், அவரே கதை எழுதுவார், இயக்கிற திறன் இருக்குது, இசையமைக்கிற திறன் இருக்குது, அவர் சிறு வயதிலிருந்தே அதிலேயே ஊறி போன ஒரு இளைஞர். அவன் வந்து இப்போ தம்பி விஜய்க்கு அடுத்து ஒரு இணையான ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது. அது அவருக்கு அவர் மேலே அக்கறை கொண்ட ஒரு அண்ணனாக அவரை சொல்லி சொல்லி உசுக்க வேண்டிய தேவை இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர்கிட்ட ஒரு இது இருக்குது, அது முறையாக அந்த நேரம் தவறாமல் வந்து பங்கேற்கிறது இல்லை. அது இப்போ வரைக்கும் அவர்கிட்ட பேசி சொல்லித்தான் இருக்குது முறையாக போகணும் அப்படின்னு. அதோட அன்னைக்கு கூட என்கிட்ட பேசும்போது நான் செல்லமாக வளர்ந்துட்டேன்னு சொல்கிறார். நான் அவரை கோமத்திட்டேன், இப்போ சிவாஜி மையனோட நீ செல்லமாக வளர்ந்துட்டிய, சிவகுமார் மையனோட செல்லமாக வளர்ந்துட்டிய, எந்த தகப்பனுமே பிள்ளையை செல்லமாக தாண்டா வளர்ப்பாங்க, இதை காரணமாக சொல்லக்கூடாது, நீ முறையை வந்து ஒத்துழைக்கணும்ன்ட்டேன். அந்த இது வந்துருச்சுன்னா ஒரு அசாத்திய கலைஞனால் அப்படி விட்டுற முடியாது. நம்ம பிள்ளை ஒருத்தர் தயாரியாகி ஒருத்தர் வர்றது அரிதாக இருக்குது, வந்துட்டு அவர் வீழக்கூடாது, அதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். அந்த இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அது சரி செய்யப்படும், அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து சரி பண்ணி கொடுப்போம்.